ரிசல்ட் வந்த பிறகு நீங்க ரிப்பீட்டஸ் பேட்ச்ல ஜாயின் பண்ண போறீங்களா? அப்படிப்பட்ட யாராவது இருந்தால் அவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நான் போடுறேன். அன்பான மாணவர்களே, அன்புக்குரிய பெற்றோர்களே, அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ரிப்பீட்டஸ் பேட்ச்னா உங்களுக்கு தெரியும், அதுக்கு ட்ரோப்பர்ஸ் பேட்ச் அப்படியும் சொல்லலாம். அதாவது ஒரு வருஷம் மொத்தமா நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்றதுக்காக வேற எந்த கோர்ஸுக்கும் ஜாயின் பண்ணாமல் இதில் மட்டும் கவனம் செலுத்தி பிளஸ் ஒன் சிலபஸும் பிளஸ் டூ சிலபஸும் மொத்தமாக கவர் பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட 100 சாப்டர்ஸ் இருக்கு உங்களுக்கு தெரியும். அதுக்காக பயிற்சி மையங்களில் ஜாயின் பண்ணி படிக்கிற பேட்சோட பேர் தான் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச். அதாவது பிளஸ் டூவுடன் நம்ம எழுதி ஆனால் அதோட ரிசல்ட் வர வாய்ப்பு கம்மி, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு கம்மி, இல்லை இந்த வாட்டியே அப்ளிகேஷன் எதுவும் கொடுக்கலாம், ஒரு வருஷம் இதுக்காக செலவு பண்ணி படித்தால் மட்டும் நல்லா இருக்கும் அப்படியெல்லாம் நினச்சி ஒரு வருஷம் இதுக்காக செலவு பண்ணணும் முடிவெடுத்தவங்க கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் ரிப்பீட்டர்ஸ் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு பயிற்சி மையம் செலக்ட் பண்ணும் பொழுது சில விஷயங்களை கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நீட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பெற்றோர்களுக்கும் விஸ்டம் கொஞ்சம் கம்மி. காரணம் என்னென்னா, நீட்டு ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நிறைய வருஷம் எதுவும் ஆகலை, 6 வருடம் முன்னாடி மட்டும்தான் நீட்டு ஸ்டார்ட் ஆகுது. நீட்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பிறகும் போர்டு எக்ஸாம் படிக்கிற ஒரு மனசுடன் தான் பெற்றோர்கள் அவங்கள்ட குழந்தைகளை ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறது. போன 5 வருஷம் திருநெல்வேலியில் நீட்டு பயிற்சி மையத்தில் வேலை பார்த்து ஆசிரியராயிருந்து அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கைடன்ஸும் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டும் எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு இருந்த டைமில் எனக்கு புரிஞ்ச நிறைய விஷயங்கள் இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இந்தியாவில் புத்திசாலித்தனம் ரொம்ப அதிகமான மாணவர்கள் தமிழ்நாட்டில் தான். புத்திசாலித்தனத்தை திறமைசாலித்தனமாய் கன்வெர்ட் பண்ணும்போது தான் நமக்கு நீட்டில் வெற்றி கிடக்கும். திறமைசாலித்தனம் தான் நீட்டுக்கு தேவை. அதை பற்றி இன்னொரு வீடியோ நான் கண்டிப்பாக போடுவேன். எப்போதுமே என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வருஷம் நடக்க போகிற நீட்டுக்காக கிட்டத்தட்ட 20 நாட்கள் தான் இருக்கு. நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற மாணவர்கள் ஏற்கனவே ட்ரோப்பர்ஸ் பேட்சில் ரிப்பீட்டர்ஸ் பேட்சில் ஜாயின் பண்ணி விதவிதமான பயிற்சி மையங்களில் ப்ராக்டிஸ் கிடச்சி கடைசி டைம் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பதற்றம் வருது, டென்ஷன் வருது. அப்படி டென்ஷன் வரணும் அப்படி அது யாருமே ஆசைப்பட்டு பண்ணுறது கிடையாது. ஓகே, அது போகட்டும். டென்ஷன் வராமல் ஹாப்பினஸுடன் எக்ஸாம் எழுத முடியுன ஒரு சிச்சுவேஷன் கண்டிப்பாக நம்ம உருவாக்கணும். எதா இருந்தாலும் நான் சொல்ல வந்தது என்னென்னா, நீங்கள் ரிப்பீட்டர்ஸ் பேட்சில் ஜாயின் பண்ணும் பொழுது யோசிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், ஹாப்பினஸுடன் அங்கே படிக்க முடியுமா? கடைசி வரைக்கும் இந்த கான்ஃபிடென்ஸும் இந்த ஒரு தன்னம்பிக்கை சுயநம்பிக்கை அதுடன் நம்மளால் படிக்க முடியுமா? ஒவ்வொரு வருஷமும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே படிச்சுட்டு இருக்கு, அதிலிருந்து ரிசல்ட்டு எப்படி உருவாகிட்டு இருக்கு, அந்த ரிசல்ட் உருவாகிறதுக்கு காரணம் என்ன, 600 மேலே எத்தனை மாணவர்களுக்கு மார்க் கிடைச்சிருக்கு, அது எல்லாமே நம்ம நல்லா விதமாக யோசித்து அனலைஸ் பண்ணி தான் நம்ம ஒரு இடத்துல ஜாயின் பண்ண வேண்டியது. நிறைய டாக்டர்ஸ் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து அது எல்லாமே MBBS கிடைச்ச மாணவர்கள்னு நம்புறதுக்கு முன்னாடி அதோட உண்மை கூட தெரிஞ்சு தான் நம்ம முடிவெடுக்க வேண்டியது. நல்ல கிளாஸ் கிடைக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஜால் நீட் அகாடமியை பொறுத்த வரைக்கும் படித்த பிறகு கிளாஸ் கிடைச்ச பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அது படிச்சுட்டு இருக்கிறது, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அதை அப்சர்வ் பண்ணியாச்சு, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு இன்ஸ்டிடியூட்டு ரன் பண்ணுறவங்க நடத்துகிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த ஸ்டூடெண்ட்டுடைய பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கணும். நிறைய மாணவர்களுக்குள்ள ஏதோ ஒரு மாணவராய் மட்டும் இருந்து ஃபீஸ் மட்டும் கெட்டுற ஒரு ஆளாகி இருக்கிற சிச்சுவேஷன் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட பயிற்சி மையங்களில் MDS-ஐ பார்க்கறதுக்கு கூட உங்களால் முடியாது. நீங்கள் காசு கட்டும் பொழுது உங்களுக்கு தெரியும்ல எந்த அளவுக்கு ஃபீஸ் தான் ஒவ்வொரு நீட்டு பயிற்சி மையத்திலும் வாங்கிட்டு இருக்கிறதுன்னு. 100,000 வரைக்கும் ஃபீஸ் வாங்கும், 200,000 வாங்குறவங்க இருக்கு, 400,000 வாங்குறவங்க இருக்கு. இதெல்லாம் கொடுக்கும் பொழுது நீ சும்மா அது கொடுக்கறது கிடையாது, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அத்தனை அமௌண்ட் உங்கள் பெற்றோர்கள் கலெக்ட் பண்ணி அவங்க கொண்டு போய் கொடுக்கும் பொழுது அதுக்கு தேவையான விதம் ஒரு வேல்யூ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும். அன்புக்குரிய பெற்றோர்களே,
நீங்க இந்த விஷயத்தை நல்லா யோசிச்சுதான் முடிவெடுக்க வேண்டியது.